நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்து மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானிடா. நான் விக்னேஷ், ஆனா யாரு பேரு கேட்டாலும் நான் விக்கின்னு தான் சொல்லுவேன். பிறந்தது ஸ்கூல் படிச்சது எல்லாம் நாகர்கோயில்ல, காலேஜ் கோயம்புத்தூர் இந்துஸ்தான்ல. காலேஜ் படிக்கும் போது செஞ்ச நல்ல விஷயம் ஆல் இண்டியா ரைடு போனது. ஊர் சுத்துறத தவிர உருப்படியா ஏதாவது வேலை செய்யணும்னு தெரிஞ்சவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் உருப்படியா செய்யற ஒரே விஷயம் டிராவல் மட்டும்தான். ஏன்னா காலையில் 4 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனா ஃபஸ்ட்டு சூரிய வெளிச்சம் வரும்போது நீங்கள் ஒரு அழகான கிராமத்து டீ கடையில் பிளாக் டீ குடிச்சிட்டு நிற்கலாம். திண்டுக்கல் வர ரொம்ப அமைதியான கிராமங்களுக்கு நடுவில் தான் பயணம். திண்டுக்கல் தாண்டிட்டா அப்புறம் ஹைவே தான். சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலைகள் நிற்க நம்ம ஜம்முன்னு ஹைவேல போய்கிட்டு இருக்கலாம். கோயம்புத்தூர், பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோயில், இதுதான் என் ஹோம் ரூட். அதாவது நான் வீட்டுக்கு போகிற ரூட். எவ்வளோ பார்த்தாலும் சலிக்காத கன்னியாகுமரி கடலுக்கு நானும் மணிபாரதியும் கால் நினைக்க போனோம். அந்த நாளோட பயணம் அப்படி தான் முடிஞ்சுது. எப்போவுமே நான் வீட்டை விட்டு கிளம்ப லேட் ஆகும். ஸ்னேகா ரெடி ஆகி நின்று என்னை முறைச்சிட்டே இருப்பா. நான் ரொம்ப பொறுமையாக தலைச்சீவி இஷ்டத்துக்கு சட்டை மாற்றிட்டு கிளம்புவேன். இன்றைக்கும் கிளம்ப லேட், சட்டை மாற்றிருக்கேன். பட் வழக்கமாக முறைக்கிற ஆள் கோயம்புத்தூரில் இருக்கா, லைட்டாக மிஸ்ஸிங் தான். நாகர்கோயிலில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சாமி தோப்பு உப்பளம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு 3 பிள்ளைகள். ஒரு நாள் ராஜா வந்து தான் பொண்ணுங்கக்கிட்ட உங்களுக்கெல்லாம் என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்பாராமா. அப்போ மொத பொண்ணு சொல்லுமாமா, இந்த உலகத்தில் எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோ உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுமாமா. ரெண்டாவது பொண்ணு வந்து சொல்லுமாமா, இந்த உலகத்தில் எவ்வளோ வயிறு இருக்கோ அவ்வளோ எனக்கு வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுமாமா. இதை கேட்டவொன்னா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ மூணாவது பொண்ணு என்ன சொல்லுமாமா, உங்களை எனக்கு உப்பு அளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுமாமா. இதை கேட்டவொன்னா ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து நீ இந்த நாட்டை விட்டே வெளில போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாராமா. அந்த பொண்ணும் காட்டில் போய் தங்கியிருந்து அங்கே ஒரு இளவரசனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குமாமா. ஒரு நாள் ராஜா தான் பொண்ணுங்க எல்லாத்தையும் விருந்து கலைப்பார். அங்கே நிறைய வெரைட்டியாக ஃபுட்டு இருந்துச்சு. ராஜா அங்கே இருக்கிற கறி எடுத்து சாப்பிட்டுட்டு செம்ம கடுப்பாயிட்டார். என்ன இதில் உப்பு இல்லை, இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு கத்த தொடங்கிட்டாரு. அப்போது அங்கே இருந்த மூணாவது பொண்ணை எந்திரிச்சு ராஜா கையில் உப்பை கொண்டு வந்து கொடுத்துச்சான். ஒரு ஆறு ஒன்று வருது காயல் மாதிரியா? சரி, காயில் வந்து இந்த நல்லது எல்லாம் வெளியாக்குறாங்கல்ல சாவடிக்குள்ளதெல்லாம். ஆமா, அதுல காயில் ஒண்ணு கிடக்கு. அந்த சரி, அதுல உப்பு ஏறி வருதா? அந்த தண்ணி பெரிய வரும். இந்த பாலகங்களை அது வரலாம் போட்டு வரும். உங்களுக்கு இது வரலாம் போட்டு வரும். ஆத்துல ரொம்ப டிகிரி இருக்காது. இங்க கொண்டாந்து நாங்க 24 டிகிரி ஆக்கணும். அது எப்படி ஆக்குவீங்க? அதை கொண்டு அங்க மோட்டர்ல ஏத்தி மறுபடியும் அந்த சுத்தளவுல வந்து இந்த இருக்கு தப்பம் எல்லாத்துலயும் சுத்தி சுத்தி ரவுண்ட்ல வரணும். எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 கிலோமீட்டர் ரவுண்ட்ல வந்துட்டே இருக்கும் தண்ணி. தலைப்பு இருக்கு பாருங்க, அங்க போய் 11 டிகிரில அவ்வளவும். அப்ப நீங்க எவ்வளவு டிகிரில இருக்கு பாப்பீங்களா டெம்பரேச்சர்? அங்க இருந்து இங்க வரதுக்கு 24 டிகிரி கரெக்டா வந்துரும். அங்க இந்த இன்னைக்கு போய் தொட்டில சேர்றது 5 நாள் ஆகும் வந்து சேர்றதுக்கு.
இப்ப இடையில ஒரு இப்ப நைட் மழை பெஞ்சிட்டுனா என்ன ஆகும்? தண்ணியை மட்டும் கட்டி வச்சுட்டு மேல அவுட்டர் எடுத்து விட்டோம்னா டிகிரி தண்ணி உள்ள இருக்கும், வெளியே நல்ல தண்ணி வெளியாயிடும். அது மழை காலம் வந்துட்டுனா இந்த எல்லா டம்மியும் ஆஃப் பண்ணிட்டு மேல உள்ள டம்மியை மட்டும் திறந்து விட்டுரும், நல்ல தண்ணி வெளியாயிடும். வெளியில போயிட்டே இருக்கும் என்ன மழை பெஞ்சாலும். இப்ப எங்க வேதாரணத்துல எடுக்கிறாங்கல்ல வேளாங்கண்ணி, அங்கெல்லாம் 24 நாள் ஆகும். ஓ, இங்க 8 நாளா? இங்க 8 நாள். இதுல எல்லாத்துக்கும் போடுங்க உப்பு. இது வந்து அங்க வந்து எப்படி நடிக்கிறீங்கன்னா பாத்துக்குள்ளே வாரி வச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் உப்பளத்தில் வேலை செய்யற ஆட்கள் யாருன்னு பார்த்தா விவசாயிகளும் மீனவர்களுமா தான் இருக்காங்க. வெயில் காலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் போகும்போது வெளியூரில் இருந்து இங்கே கூலி வேலைக்கு வந்துடுறாங்க. இங்கே வேலை முடிஞ்சதும் அடுத்த ஊர் உப்பளம். உப்பளத்துலேருந்து நேராக போனது எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்குதுரை பீச். என்னோட தனிமையை வெறுமையை பார்த்த பீச். நாகர்கோயில் வந்துட்டு நாகர்கோயில் ஸ்பெஷல் நுங்கு சர்பத் சாப்பிடாம போனா அது தண்டனைக்குரிய குற்றம். செத்து போச்சு, காஞ்சு போயிருக்கு. நான் கன்னியாகுமரி போனது மே மாதம், மீனெல்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற டைம். இந்த டைமில் மீன் பிடிச்சா குட்டி மீன் வயிற்றில் குஞ்சு இருக்கிற மீன் எல்லாம் வலையில் மாட்டிடும்னு மீன் பிடிக்க தடை போடுவாங்க. மீனவ கிராமத்தில் மீன்பிடி தடை காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க சுவாரஸ்யமாக இருந்தது. எல்லாரும் சீட்டு விளையாடிட்டு ஃபுட்பால் விளையாடிட்டும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சின்ன போட் எல்லாம் போறது அது பிரச்சனை இல்லையா? இப்போ அது அது எவ்வளவு தூரம் போகும்? ரொம்ப தூரம் எல்லாம் போகாது. நீங்க காவிரி ஆலத்துக்கு அடிங்க, காவிரி ஆலத்துக்கு நாலு எடுத்து நான் உடுத்த நெஞ்சு காவிரி ஆலத்துக்கு அடிங்க. Thank you.
நமக்கு ஏன் கடல் பிடிக்குதுன்னா, எதை பற்றி யோசித்தா நமக்கு ஜாலியாக இருக்குமோ அதை பற்றி நம்மளை கடல் யோசிக்க வைக்குமா. ராபர்ட் ஹென்ரின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அந்த பசங்கள்லாம் குதித்து விளையாடுறத பார்க்கும்போது அந்த ஆள் சொன்னதும் உண்மைன்னு தான் தோணுது. சம்பாதிக்கிறது இந்த மக்களுக்கு கடல் மீனவர்களுக்கு மீன் பிடி தொழில் தெரியாம வேற என்ன தொழில் தெரியும்? இவங்களெல்லாம் வீடு கொடுப்பான, வீடு 10 கிலோமீட்டர் அங்கே ஒன்று கொடுத்தா இவங்க என்ன தொழில் பார்ப்பாங்க? துளக்கூடிய தோளதா ஓ ஆயிடு இதுதான் இதை வச்சு ஆயுதம் வரமா? இதை வச்சுதான் வேற பெரிய ஆயுதம் இல்லை, மாட்டு வண்டி இல்ல. அதாவது 1741 ஆண்டுல தளபதி பினாலாய் தலைமையில இங்க வந்து டச்சு வந்து இதை ஆக்கியபை பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்போ ராஜு மார்த்தாண்டவர்மர் வந்து இதை வந்து எப்படி தந்திரமா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழி பண்ணியிருக்காரு. என்னன்னா, கடல் வழியா கப்பல்கள் வந்துட்டு இருக்கும்போது மாட்டு வண்டியை நிறைய நிப்பாட்டி அதில் வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு பனைமரத்தை சாய்ச்சி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது பீரங்கி மாதிரி வந்துருக்காமா என்ன ஒரு ராஜதந்திரம் பாருங்களேன். அதை பார்த்துட்டு அந்த டச்சு போர் கப்பல்கள் எல்லாம் நிற்கும்போது இங்கே இருக்கிற வீரர்கள் வந்து 2 கப்பலை வந்து முடக்கியிருக்காங்க. முடக்கினதில் அதோட தளபதிகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீரர்கள் இந்த கடல் வழியாக போய் அங்கே இருக்கிற கப்பல்களை அடியிலிருந்து சேதப்படுத்தி இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. பிடிச்சது இல்லாமல் மார்த்தாண்டவர்மருக்கு என்னென்னா, அந்த தளபதியோட திறமைகள் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவரை இங்கே இருக்கிற அவரோட தலைமையில் இருக்கிற இராணுவத்துக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கும் தளபதியாகவும் நியமிச்சிட்டாரு. சும்மா விளையாட்டு 12 மணிக்கு மேலே விளையாடுவாங்க. லைட் போடுவாங்க, லைட் போடுது. ஈஸ்வரனே எல்லா ஒரு பிளாக் இருக்கு, ஃபுட்பால் யுனைடெட். Yeah.
செட்டிக்குளம் ஜங்ஷன் மீரா ரெஸ்டாரண்ட். நாகர்கோயில் வந்தா கண்டிப்பா இங்க வந்து ஒரு பீஃப் கொத்து பரோட்டாவா போட்டுட்டு போங்க. நானும் அப்படியே ஃபுட்டிங்க போட்டுட்டு செட்டில் ஆகிறேன்.